தமிழ் சினிமாவுக்கு மட்டுமல்ல இந்திய சினிமாவுக்கு நடிப்பு அப்படின்னா அதற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் தான், இப்பவும் திகழ்ந்து கொண்டிருப்பவர் தான் நம்ம செவாலியே சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள். அவர் ஏற்காத கதாபாத்திரங்களும் கிடையாது, நடிக்காத நடிப்பும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நடிப்பு சிகரம், நடிப்பு செம்மல், நம்ம எல்லாரும் வியந்து பார்க்குற நம்ம மார்லன் பிராண்டோ, காட்ஃபாதர் ஹீரோ மார்லன் பிராண்டோவே சிவாஜி நடிப்பை பார்த்து மிரண்டு போய் அவரை வந்து வர வச்சு பாராட்டி தன்னுடைய பாராட்டுகளை வழங்கியவர். ஸோ அந்த அளவுக்கு செவாலியே சிவாஜி கணேசனை பற்றி நாம் எவ்வளவு பேசினாலும் அது வந்து பத்தாது அப்படிங்கிறதா உண்மை. சரி, சிவாஜிக்கு அப்புறம் நம்ம நடிகர் சூர்யா தான் நடிப்பில் இருக்காரு அப்படின்னு நாம் வந்து சொல்லியிருக்கோமே, அது எப்படிடா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி வருது. சிவாஜிக்கு அப்புறம் எப்பவுமே நம்ம உலகநாயகன் கமலஹாசன் தானே. சிவாஜி பண்ணாத கதாபாத்திரம் கூட தேடி தேடி பண்ணவர், நடிப்பில் மிகப்பெரிய சாதனைகளை பண்ணியவர். அப்படி இருக்கும்போது கமலை விட்டுட்டு எப்படா சூர்யாவை உள்ளே கொண்டு வந்த அப்படின்னு கேட்டால், இப்போவும் சொல்கிறோம் சிவாஜிக்கு அப்புறம் கமல் தான் நடிப்பில் அவரை வீழ்த்தக்கூடிய அடிச்சிக்கக்கூடிய யாருமே இல்லை அப்படிங்கிறத உண்மை. பட் விஷயம் அது கிடையாது. நம்ம சொல்ல வருது என்னன்னா, ஒரு அட்டகாசமான தேர்ந்த சிறந்த நடிகராக இருந்தாலும் அவருடைய கதாபாத்திரங்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது அவர் கையில் கிடையாது, அந்த படங்களோட இயக்குநர்கள் கையில் தான். உதாரணம் சொல்லணும்னா, நம்ம சிவாஜியை வந்து ஒரு நடிகராக கொண்டாடுறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் நம்ம அவரை மிக முக்கியமாக அடையாளப்படுத்துறது, இப்போது கப்பலோட்டிய தமிழன் வஉசி அப்படின்னா நமக்கு முதல்ல ஞாபகம் வருது நம்ம சிவாஜி கணேசனோட ஐயாவோட முகம்தான். அதே மாதிரி தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வருது சிவாஜி கணேசன் ஐயாவோட முகம்தான். ஸோ அந்தளவுக்கு அவருக்கு கதாபாத்திரங்கள் அமைஞ்சன. நிஜ வாழ்க்கையிலேயே பல பேரோட வாழ்க்கையை வந்து அவர் வந்து வாழ்க்கை சித்திரமாக நடித்தார். ஆனால் அப்பேற்பட்ட வாய்ப்பு நம்ம உலகநாயகன் கமலஹாசனுக்கு கிடைக்கல. மருதநாயகம் ஆரம்பித்தார், ஆனால் வந்து அது நீடிக்க முடியல, அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு. ஆனால் சூர்யாவுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்ன படம்னு உங்களுக்கே தெரியும், ஏஆர் முருகாசு இயக்கிய ஏழாம் அறிவு. இப்போ அதுக்கு முன்னாடி நமக்கு போதி தர்மனா யாருன்னு தெரியாது, ஆனால் போதி தர்மரை இந்த தமிழ் உலகுக்கு அறிமுகப்படுத்தியவரே ஏஆர் முருகாசு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் தெரியாதுன்னு வச்சிங்களேன். ஆனால் இன்னைக்கு போதி தர்மம் அப்படின்னாவே நமக்கு யாருடைய முகம் ஞாபகம் வரும்னா நம்ம சூர்யாவோட முகம் தான் ஞாபகம் வரும். வெறுமனே போதி தர்மன்னு சும்மா தாடி வச்சுக்கிட்டு அப்படிலாம் நடிக்க கிடையாது, உண்மையாலுமே போதி தர்மரவே வாழ்ந்திருந்தார் மனுஷன். அதாவது அவருடைய கண்களில் வந்து கோபம் இருந்தாலும் கூட அது ஒரு சாந்தம் இருக்கணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நடிப்பு அந்தளவுக்கு பேசப்பட்டுச்சு. படம் பெருசாக எதிர்பார்த்தவர்கள்னாலும் அந்த போதி தர்மர் அப்படின்னாவே சூர்யா தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இன்னும் சொல்லப்போனால் அந்த கதாபாத்திரத்துக்கு கண்டிப்பாக அவர் பண்ணதுக்கு தேசிய விருது கொடுத்துக்கணும், கொடுக்கல. ஸோ அதனால தான் சொன்னோம், சிவாஜிக்கு அமைஞ்ச ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டி தமிழன் இப்படி நிறைய படங்களை சொல்லலாம். அதே மாதிரி தான் சூர்யாவுக்கு போதி தர்மர் அப்படிங்கிற ஒரு மகானோட வாழ்க்கை சித்திரத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்துச்சு. சூர்யா அதை சரியாக பயன்படுத்தி கொண்டார். அதனால தான் நடிப்பில் சிவாஜிக்கு பின் சூர்யா அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.